हाई फ्रेंड्स वेलकम टू कुकीज कुकिंग चैनल इनकी नम्बर चैनल और सूपर हेल्तियान और सुंडका कुळंबु नम्बर एप्ली से पाकपोरेंग ना वो पच सुंडका एड़े रोमे हेल्थ बेनिफिट्स ना रेसिपी एप्ली पाकल वांगा वीडियो को நம்ம இந்த சுண்டக்காய் வந்து நிறைய நம்ம சேர்த்துக்கலாங்க உடம்புக்கு வயித்து புண்ணு அதெல்லாம் நல்லா ஆகும் இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம் நான் வந்து சுண்டக்காய் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கேன் இப்போ இதோட காம்பு பகுதி எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தண்ணியில போட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் வந்து லைட்டா நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நம்ம அதுல இருக்கிற வெதை பகுதி வந்து நமக்கு கசப்பு தன்மை நிறைய கொடுக்கும்ன்றதுக்காக லைட்டா நம்ம தட்டி இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா அலசிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சுண்டக்காய் குழம்பு செய்யிறதுக்கு நான் வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கங்க இப்போ அதுல வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்ல எண்ணெய் சேர்த்திருக்கேன் இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் கார குழம்பு செய்யிறதுக்கு அதுக்கு அதே சமயம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கொஞ்சமா வெந்தயம் அப்புறம் சீரகம் அப்புறம் வந்து மிளகு இது எல்லாமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து வரமிளகாய் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு 10-15 பல்லு பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம காரக்குழம்புக்கு பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் இது கூடவே கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இத எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்து லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ இதுவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது எல்லாமே நம்ம அரைச்சு சேக்காம நம்ம அப்படியே முழுசா செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் இப்போ இது பூண்டு வெங்காயம் இத எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுக்கு கொஞ்சமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நம்ம அது கூடவே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் பாருங்க இப்போ வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த சமயத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சுண்டக்காய் வந்து நம்ம இது கூடவே சேர்த்து நம்ம வதக்கிக்க போறோம் நம்ம வந்து எண்ணெயில நம்ம தனியாவும் வதக்கி ஆட் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் நான் வந்து இப்போ வெங்காயம் பூண்டோட சேர்த்து நம்ம இதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம் அப்ப வந்து அந்த கசப்பு தன்மை இல்லாம இருக்கும் இப்போ பாருங்க நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்தீங்கனாவே நல்லா அதில் இருக்கிற விதை எல்லாமே க்ளீனாக வந்துடும் இப்போ பாருங்க இப்போ நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வதக்கினோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும் பாருங்க இப்போ சுண்டக்காவும் நல்லா வதங்கி வந்திருக்கு எல்லாமே பொன்னிறமாக பூண்டு வெங்காயம் எல்லாமே பொன்னிறமாக வந்திருக்கு சுண்டக்காவும் நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்துல வந்து நம்ம தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி சைஸ்ல வந்து ரெண்டு தக்காளி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கேன் மிக்ஸி ஜார்ல போட்டு நீங்க முழுசாவும் போடலாம் தப்பு இல்ல அரைச்சி சேக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிரேவியா வரும் டேஸ்டாவும் இருக்கும் குழம்பு அதனால வந்து நான் அரைச்சி எடுத்துக்கேன் இப்போ பாருங்க தக்காளி வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்துக்கு நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூள் வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க சுண்டக்காய் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம மிளகாய் தூள் மசாலா எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த சமயத்துல நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணி நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததுமே ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிரலாம் இந்த சமயத்துல உங்க உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா கொதிக்க வந்து கொதிச்சி வந்திருக்கு இந்த சமயத்துல ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு மிதமான தீயில நம்ம வந்து வேக வெச்சோம்னா கரெக்ட்டா அது வந்து நம்ம வெந்து நல்லா சூப்பரா வரும் இப்போ பாருங்க நல்லா வந்து வெந்திருச்சு நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் நீங்க திக்னஸா வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் விடலாம் ஆனா இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க இப்போ சுண்டக்காவும் சூப்பரா வெந்திருச்சு சாஃப்டா வந்திருக்கு நல்லாவே இப்போ இந்த சமயத்துல நம்ம வேற பவுல் மாத்திடலாம் கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம வேற பவுல்ல மாத்திக்கலாம்
நமக்கு 10 நிமிஷம் இருந்தாலே போதுமே இந்த மாதிரி சூப்பரான ஒரு காரக்குழம்பு ஒரு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோதாங்க நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு கசப்பு தன்மை இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதில் வெல்லம் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. சூப்பராக சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வந்து நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.